ஹாய் வியூவர்ஸ், சாயல் ராக்ஸில் இன்றைக்கி நாம் ரேப் பற்றி பார்க்க போகிறோம். ரேப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கெட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சர்க்கிள் வந்து 150 டயா கொடுத்துப்போம். 150 என்ட்ரு பண்ணியாச்சு டைமென்ஷனில். நெக்ஸ்ட்டு இதை ஃபியூச்சர் ஆப்ஷன் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் போஸ் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரூட் போஸோட பிளைண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 150 mm கொடுத்துப்போம் அப்படின்னு என்ட்ரு பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து சிலிண்டர் மாதிரி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மாடல் யூஸ் பண்ணி தான் நம்ம ரேப் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த 3D மாடலோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இதிலோட சென்டர் பிளேன் எடுத்துக்கிட்டு சென்டர் பிளேனை நம்ம ஆஃப்செட் பண்ணுவோம். ஆஃப்செட் பண்ணிடலாம். அதாவது சிலிண்டரோட ஓடிக்காக நம்ம ஆஃப்செட் பண்ணிடுவோம். 150னா 75 ஓடி டிஸ்டன்ஸ் கொடுத்தோம்னா இப்போ ஆஃப்செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு ஸ்கெட்ச் வரைவோம். ஸ்லாட் மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு இதுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து ஒரு 75 சென்டரில் கொடுத்துப்போம். 75 mm கொடுத்துக்கலாம் டைமென்ஷனில் சேஞ்ச் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லாட்டுக்கு டைமென்ஷன் கொடுப்போம். ஸ்லாட்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 100 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்லாட்டோட வித்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லாட்டோட லென்த்து கொடுத்துக்கலாம். லென்த்து வந்து 300 mm கொடுப்போம். 300 கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்ச் ஓகே ஆயிடுச்சு. நம்ம டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஆப்ஷன் போயிட்டு ரேப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற ஸ்கெட்ச் ஆப்ஷன் எப்போயுமே செலக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம ரேப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம். அப்போ தான் அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா எம்போஸ், டிபோஸ் அண்ட் ஸ்க்ரைப் மூணு ஆப்ஷன் இருக்குது. இந்த மூணு ஆப்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் நம்ம மாடல் க்ரியேட் பண்ணிக்கிற அந்த சிலிண்டர் மாடலை செலக்ட் பண்ணுவோம். இப்போ செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற ஸ்லாட்டு அப்டேட்லேயே ஆகும். அந்த ரவுண்டில் 15 mm கொடுத்துருக்கேன். 15 mm அப்படியே வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கு. நாம் செலக்ட் பண்ண ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எம்போஸ். அந்த எம்போஸுங்கிறாட்டி எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கும் நம்ம க்ரியேட் பண்ண ஸ்லாட்டு. இப்போ அதுக்கு மட்டும் தனி செப்பரேட் கலர் கொடுப்போம். சிலிண்டருக்கு தனி கலரும், சிலிண்டருக்கு வந்து ரெட் கலரும், அதுக்கு எல்லோ கலரும் கொடுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி அப்பியரன்ஸில் அந்த எக்ஸ்க்ளூட் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணோம்னா சைடில் வந்து நம்ம ரெட் கலருக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரேப் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணுவோம். அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சைடில். ஸோ ரெண்டுமே செப்பரேட் கலரில் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரெண்டே ஆப்ஷனில் இந்த மாடலை க்ரியேட் பண்ணலான்னு. ஸோ இந்த மாடல் க்ரியேட் பண்ணது ரெண்டே ஆப்ஷன் வச்சு தான், எக்ஸ்ட்ரூட் போஸு அதுக்கப்புறம் ரேப். நெக்ஸ்ட்டு ரேப்லேயே டிபோஸ் பற்றி பார்க்கலாம். டிபோஸ் கிளிக் பண்ணிவிட்டு 15 mm, சேம் 15 mm ஓகே கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கட் ஆகிருக்கு. அதே தான் நம்ம டிபோஸுங்கிறது எக்ஸ்ட்ரூட் கட். 15 mm அப்படியே இன்சைடில் கட் ஆகிருக்கு நம்ம கொடுத்த ஸ்லாட்டுக்காக. ஸோ இதுவே எடிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு 15க்கு பதிலாக நம்ம 5 mm கொடுப்போம். 5 mm இப்போது எக்ஸ்ட்ரூட் கட், அதாவது டிபோஸ் ஆகிருக்கு பார்த்திங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட்டு இதுவே எடிட் ஃபியூச்சர் கொடுத்துட்டு ஸ்க்ரைப் பற்றி பார்க்கலாம். ஸ்க்ரைப்புங்கிறது அதாவது டிஸ்டன்ஸு நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம், சர்ஃபேஸ் மட்டும் க்ரியேட் ஆகும். அதாவது அந்த ஓடியில் அப்படியே சர்ஃபேஸ் மட்டும் க்ரியேட் ஆகும். அவுட்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் சர்ஃபேஸ் மட்டும். நம்ம கொடுத்துருக்குற அந்த ஓடியில் பார்த்தீங்கன்னா 150 ODல அதோட ஒரு சர்ஃபேஸில் வந்து நம்ம ஸ்க்ரைப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த எல்லோ கலர் சர்ஃபேஸ் மட்டும்தான் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஆப்ஷன் பேர் தான் ரேப்பில் ஸ்க்ரைப் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ரேப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த சிலிண்டரிக்கல் ஆப்ஜெக்டில் எப்படி லெட்டர்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பிளேனில் நார்மல் 2 ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் போயிட்டு சென்டர் லைன் க்ரியேட் பண்ணுவோம். இந்த சிலிண்டரோட சென்டர் லைனில் க்ரியேட் பண்ணலாம். ஒரு சென்டர் லைன் கொடுத்துப்போம். சென்டர் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் அதாவது டெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷன் போய்க்கலாம். டெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேனலோட நேமே கொடுப்போம். தமிழ் மேக்லேன்னு கொடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டோட ஃபான் சைஸை பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டாக்குமெண்ட் ஃபாண்ட், அதை டிக் எடுத்து விட்டுட்டு ஃபாண்ட் ஆப்ஷன் போனி நம்ம ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற ஸ்டைலில். இதோட டெக்ஸ்ட்டோட ஹைட்டையும் சேஞ்ச் பண்ணிப்போம். யூனிட் ஆப்ஷன் போனீங்கன்னா ஹைட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூனிட் ஆப்ஷனில் 3.5 இருக்குது, அதை டெலீட் பண்ணிவிட்டு 25 கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து தமிழ் மெக்லேங்கிற டெக்ஸ்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு. நான் லாஸ்ட் டைம் சொன்னதே தான், எப்போவுமே டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தான் ரேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்.
அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். எம்போஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஓடியை செலக்ட் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட் அப்படியே அதில் டிஸ்பிளே ஆகுது. 12 mm கொடுத்துருக்கேன். 12 mm எம்போஸ்னால் அதாவது 12 mm அப்படியே எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் மெட்டீரியல் அப்படியே ஆட் ஆகிருக்கு. அந்த ஓடியில் டெக்ஸ்ட் அப்படியே கிளியராக வந்திருக்கு. ஸோ தமிழ் மேக் கிளேனுங்கிறது அப்படியே எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபியூச்சர் கொடுத்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா டிபோஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட்டுக்காக அப்படியே இன்சைடில் வந்து மெட்டீரியல் க்ரியேட் ஆகிருக்கும். ஒரு டெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கட் ஆகிருக்கு மெட்டீரியல் அவுட் சைடில். ஸோ எல்லாமே கிளியராகவே கட் ஆகிருக்கும் நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டுக்காக. நம்ம டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன ஃபாண்டில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எடிட் ஃபியூச்சர் கொடுத்து ரிவர்ஸ் டைரக்ஷன் கிளிக் பண்ணோம்னா டெக்ஸ்ட் அப்படியே ரிவர்ஸில் க்ரியேட் ஆகும். டிக்கை எடுத்து விட்டோம்னா நார்மலாகவே இருக்கும். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்க்ரைப். ஸ்க்ரைபும் பார்த்துடலாம். டிக் பண்ணி பார்த்தோம்னா வெறும் சர்ஃபேஸ் மட்டும்தான் க்ரியேட் ஆகிருக்கும். அதாவது தமிழ் மேக் கிளேங்கிறது வெறும் சர்ஃபேஸ் திக்னஸோ எதுவுமே ஆட் ஆகிருக்காது, மைனஸும் ஆகிருக்காது. அந்த ஓடியில் சர்ஃபேஸ் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கும். இது செப்பரேட் கலர் கொடுத்தா கொஞ்சம் தனியாக தெரியும். நம்ம க்ரீன் கலர் கொடுத்து பார்ப்போம். தமிழ் மேக் கிளேங்கிறது டிஃப்ரெண்ட்டாக தனியாகவே தெரியுது. ஸோ இதுதான் வந்து ரேப் ஆப்ஷன். நம்ம ஓடியில் எந்த சர்ஃபேஸில் வேணாலும் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் எது வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.